வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்னைக்கு நாம ஹிந்தி பால போதினி அதில் இருக்கக்கூடிய ஐந்தாவது பாடத்தை பார்க்க போகிறோம் சிம்பிள் ப்ரெசண்டன்ஸ் ஆண்பால் பெண்பால் ராஜு கியா கர்த்தாக ராஜு பல் காத்தாக ராஜு என்ன செய்கிறான் ராஜு பழம் சாப்பிடுகிறான் ரமேஷ் கேந்து கேல்த்தாக ரமேஷ் பந்து விளையாடுகிறான் ரமேஷ் மைதான்மே கேந்து கேல்த்தாக ரமேஷ் மைதானத்தில் பந்து விளையாடுகிறான் ரஹீம் ஸ்கூல் ஜாத்தாக ரஹீம் பள்ளி செல்கிறான் பள்ளிக்கு செல்கிறான் லலிதா பாட் படுத்தீக லலிதா பாடம் படிக்கிறாள் கமலா கீத் கமலா பாடல் பாடுகிறாள் லடுக்கி கேலா காத்தீக அந்த சிறுமி பழம் அதாவது வாழைப்பழம் சாப்பிடுகிறாள் சரளா மந்திர் ஜாத்திக சரளா கோயிலுக்கு செல்கிறாள் டாக்கியா பத்லாத்தாக டாக்யான போஸ்ட்மேன் அந்த படத்தில் இருக்கு பாருங்கள் போஸ்ட்மேன் லெட்டர் கொண்டு வராரு கடிதம் கொண்டு வருகிறார் டாக்கியா டாக்கு கர்சே பத்லாத்தாக போஸ்ட்மேன் அதாவது தபால்காரர் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து தபால் நிலையத்திலிருந்து கடிதம் கொண்டு வருகிறார் वे क्या लाते हैं अवर एन्ना कोंडु वरीरार वे किताब लाते हैं अवर पुत्ता हम कोंडु पिताजी क्या करते हैं तंदे एन्ना से इकरार पिताजी काम करते हैं पिताजी वेले से इकरार तंदे वेले से इकरार माताजी क्या करती हैं माताजी दूध लाती है अम्मा एन्ना से इकरार अम्मा अदावद तायार पाल कोंडु तुम क्या खाते हो नी एन्ना மே ரோட்டி காத்தாகும் நான் ரோட்டி சாப்பிடுகிறேன் கியா தும் காத்தேஹோ நீ சாப்பிடுகிறாயா நகி மே படுத்தாகும் இல்லை நான் படிக்கிறேன் கலா தும் கியா கர்த்திஹோ கலா நீ என்ன செய்கிறாய் மே பாட்டு லித்தீகும் நான் பாடம் எழுதுகிறேன் ஸோ ஆண்பாலாக இருந்தால் தா அப்படின்னு முடியுது பெண்பாலாக இருந்தால் தீ அப்படின்னு முடியுது வபு ஒவ்வொன்றும் தும் கஹா ஜாத்தே ஹோ நீ எங்கே செல்கிறாய் மே பாஜார் ஜாத்தாகும் ஹம் கேந்து கேர்த்தேகே நாங்கள் பந்து விளையாடுகிறோம் ஹம் மந்திர் ஜாத்தே ஜாத்தேஹே நாங்கள் கோயிலுக்கு செல்கிறோம் ஸோ ஜாத்தே அப்படிங்கிறது ஆண்பால் ப்ளூரல் ஹம் கீத்து காத்தீஹேன் நாங்கள் பாடல் பாடுகிறோம் ஸோ இது ப்ளூரல் தான் பெண்பாலில் அந்த தீ வந்து சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே தீ தான் அந்த ஹை அப்படின்னு நம்ம போடுறத வச்சு தான் அதை ப்ளூரல் நம்ம பார்த்துக்கிறோம் ஹம் வித்யாலை ஜத்த நாங்கள் பள்ளிக்கு செல்கிறோம் ஹம் ஹிந்தி படுத்தேங்க நாங்கள் ஹிந்தி படிக்கிறோம் ஹம் சபேரே ஹிந்தி படுத்தேங்க நாங்கள் காலை காலையில் ஹிந்தி படிக்கிறோம் ஹம் ரோஜ் சபேரே ஹிந்தி படுத்தேங்க நாங்கள் தினமும் காலையில் ஹிந்தி படிக்கிறோம் அடுத்து விலங்குகளை வச்சு இருக்கு பாருங்கள் இதுலையும் ஆண்பால் பெண்பால் குத்தாக்கியா கர்த்தாக நாய் என்ன செய்கிறது குத்தா கேல்த்தாக நாய் விளையாடுகிறது இந்த பூனை நாயெல்லாம் அந்த பந்தை கொடுத்தா நல்லா விளையாடும் இல்லையா காய் கியா கர்த்திக பசு என்ன செய்கிறது காய் காஸ் சர்த்திக பசு புல் மேய்கிறது காஸ் கிராஸ் சொல்கிறோம் இல்லையா பில்லி கியா பீத்திக பூனை என்ன குடிக்கிறது பில்லி தூது பீத்திக பூனை பால் குடிக்கிறது ஸோ பில்லி பெண்பால் குத்தா நாய் நாய் அது வந்து ஆண்பால் குத்தி அப்படின்னா பெண்பால் காய்க்கு வந்து பைல் அப்படிங்கிறது ஆண்பால் பில்லிக்கு பிலாவ் அப்படிங்கிறது ஆண்பால் ஸோ இந்த விலங்குகள்லையும் நம்ம ஆண்பால் பெண்பாலாக பிரித்து நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க இப்போ கீழே அபியாஸ் கொடுத்துருக்கு பாருங்கள் தமிழ் யா அங்கிரேசியுமே அர்த்தலிக்கோ அப்படின்னு ஒரு எட்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்கு கேந்து பந்து பால் பல் பழம் ஃப்ரூட் பாட்டு பாடம் லெசன் பத்ரு கடிதம் லெட்டர் மந்திர் கோவில் டெம்பிள் காம் வேலை ஒர்க் சபேரே காலையில் இந்த மார்னிங் காய் பசு கௌ அடுத்தது கோஷ்டக்ஸே சஹீஷ் ஷப்து சுனோ அவரு காலி ஜகக் பரோ ஸோ அந்த கோஷ்டக் அந்த ப்ராக்கெட்டில் கொடுக்கப்பட்டிருக்க மூன்று வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொன்றுக்கும் அதில் எது சரியோ அந்த சொற்களை தேர்ந்தெடுத்து காளி ஜகத் பரோ காலி இடத்த நிரப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் ராஜு பல் டேஷ் அப்படின்னு இருக்குது அதுக்கு வந்து பீத்தாகே காத்தாக படுத்தீகன்னு இருக்குது ஸோ பழம் அப்படிங்கிறது ஒரு திடப்பொருள் அதை வந்து நம்ம சாப்பிட தான் செய்ய முடியும் இல்லையா பீத்தாகைனா குடிக்கிறது காத்தாகைனா சாப்பிட்றது சாப்பிட்றது படுத்தீகனா படித்தல் அதுவும் பெண்பாலில் கொடுத்துருக்கு அது கண்டிப்பாக இதில் பொருந்தவும் செய்யாது இல்லையா ஸோ ராஜுங்கிறது ஆண்பால் ஆண்பாலில் உள்ள ரெண்டு என்னதுன்னு பார்த்தா அதுல இந்த அவன் எதை எந்த பொருளை அவன் உட்கொள்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து பல்ங்கிறது திடப்பொருள் அப்போ அதை சாப்பிட்றது தான் இல்லையா ஸோ ராஜு பல் காத்தாக கமலா கீத்து கேல்த்தாக லாத்தாக காத்தீக அப்படின்னு இருக்குது முதல் ரெண்டு பேர் ஆண்பாலாக இருக்குது இங்கே சப்ஜெக்ட் வந்து கமலாங்கிறது பெண்பால் ஆப்வியஸ்லி அது வந்து பெண்பால் அப்படிங்கும்போது காத்தீக கீத் அப்படிங்கிறது பாட்டு மீனிங்கை வச்சு பார்த்தாலும் பாட்டு அப்படிங்கிறது சப்ஜெக்ட் என்னங்கிறதையும் பார்த்து காத்தீக பாடுகிறாள் ஸோ கமலா கீத் காத்தீக மே ரோட்டி டேஷ் நான் ரோட்டி அதை என்ன செய்கிறேன் படுத்தீக ஜாத்தேக காத்தாகும் படுத்தீக அப்படிங்கிறது பெண்பால் ஒருமையில் படிக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜாத்தேக அப்படிங்கிறது ஆண்பால் ப்ளூரல் செல்கிறார்கள் அப்படின்னு இருக்குது காத்தாகும் அப்படிங்கிறது ஆண்பாலில் ஆண்பால் ஒருமையில் இருக்குது அதுவும் தன்மையில் இருக்குது ஃபஸ்ட் பர்சனில் இருக்குது மே அப்படிங்கிறதுல இருக்குது இல்லையா ஸோ அப்போ மே அப்படிங்கும்போது காத்தாகும் ஹூன்னு முடியக்கூடியது தான் இருக்கணும் அதில் ஆண்பாலாக இருக்கலாம் பெண்பாலாக இருக்கலாம் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறோ அதில் எது பெஸ்ட்டு கரெக்டு அப்படிங்கிறத பார்த்து சரிங்கிறத பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி போடணும் அதனால் மே ரோட்டி காத்தாகும் பித்தாஜி காம் டேஷ் பித்தாஜி மரியாதைக்குரியது ஆண்பால் அப்போ ப்ளூரல் போடணும் ஆண்பாலாக இருக்கணும் கர்த்தேக அப்படின்னு இருக்கு அப்படின்னா செய்கிறார் லித்தீஹூ அப்படின்னா எழுதுகிறேன் அப்படிங்கிற பெண்பால் தன்மையில் வருது கேல்தாக அப்படின்னா விளையாடுகிறான் படற்கை இன்னொருத்தரை சொல்லக்கூடியதாக இருக்கு அப்போ இங்கே வர வேண்டியது கர்த்தேஹே அப்படிங்கிறதான் காம் அப்படின்னா வேலையில வேலையை தான் நம்ம செய்வோம் வேலையை எழுத மாட்டோம் எழுதுற மாதிரி இங்கே வரல அதுவும் இங்கே பெண்பாலில் வேற இருக்கு எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது சப்ஜெக்டையும் வந்து ஆப்ஜெக்டையும் வச்சு பார்க்கும்போது கர்த்தேஹேன் தான் கரெக்ட் இல்லையா ஸோ பிதாஜி காம் கர்த்தேஹே காய் காஸ் டேஷ் பசு புல் என்ன செய்யும் மேயும் இல்லையா காய்ங்கிறது பெண்பால் சிங்குலராகவும் இருக்குது சர்தீக அதுவும் படற்கையாகவும் இருக்குது தேர்ட் பர்சனாகவும் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி போடணும் இப்போ சர்தீக அப்படின்னா மேய்கிறது பீத்தீகனால் குடிக்கிறது புல்லை வந்து குடிக்க முடியாது சாப்பிட தான் முடியும் இல்லையா ஸோ அப்புறம் படுத்தேகே பீத்தீகங்கிற பெண்பாலில் கொடுத்துருந்தாலும் ப புல்லை வந்து அந்த பசுவால் குடிக்க முடியாது சாப்பிட தான் முடியும் இல்லையா ஸோ அப்போது இந்த இடத்துல மேய்கிறது தான் நம்ம சொல்லணும் பசு சாப்பிடும்போது அப்போ சர்தீக காய் காஸ் சர்தீக அடுத்ததாக சித்ரு தேகோ அவர் ஜவாப்தோ அந்த பிக்சரை பார்த்து பதிலை சொல் அப்படின்ட்டுருக்காங்க லடுக்கே மைதான்மே கியா கேல்தேன் பையங்க மைதானத்தில் என்ன விளையாடுறாங்க அப்போ கியா அதான் கொஸ்டின் வேட் அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும் எதுக்கு அண்டர்லைன் பண்ணுறோம் ஆன்சரில் அந்த கியாவை திரும்ப எழுதிடக்கூடாது அந்த இடத்துல தான் ஆன்சர் கொடுக்க போகிறோம் லடுக்கே மைதானமே என்ன விளையாடுறாங்க பந்து விளையாடுறாங்க அப்போ கேந்து கேள்த்தேன் கியா அப்படிங்கிறதுக்கு பதில் கேந்து போட்டு ஆன்சரை எழுதணும் டாக்கியா கியா லாத்தாக போஸ்ட்மேன் என்ன கொண்டு வராரு அவர் கியா அப்படிங்கிற கொஸ்டின் வேட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அவர் என்ன கொண்டு வரார் பத் லாத்தாக லெட்டர் கொண்டு வரார் அப்புறம் குத்தா கியா கர்த்தாக நான் என்ன செய்கிறது அது பந்து விளையாடிகிட்ருக்கு இல்லையா அப்போ அது பந்துன்னு இல்லை சும்மா விளையாடுகிறது நம்ம படித்தோம் பாடத்தில் குத்தா ஹே அப்போ கியா கர்த்தாக கியா கர்த்தா அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும் சேர்த்தே ரெண்டுமே ஆன்சரில் எழுதக்கூடாது குத்தா கேல்த்தாக காய் கியா கர்த்திக பசு என்ன செய்கிறது அப்போ கியா கர்த்தி அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும் அப்போ ஆன்சரில் எழுதும்போது காய் காஸ் சர்த்திக புல் மேய்கிறது பில்லி கியா பீத்தீகை பூனை என்ன குடிக்கிறது பில்லி தூது பீத்தீக ஸோ கியா அதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு தூது அப்படிங்கிறது நம்ம போடுறோம் ஹிந்தியுமே அனுவாதுக்கிறோம் இங்கே இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் இருக்குது நம்ம அதை ஹிந்தியில் எழுதணும் ரஹீம் பள்ளிக்கூடம் போகிறான் தமிழில் பார்த்துட்டு எழுதும்போது நமக்கு ஈஸியாக எழுதிட முடியும் அப்படி அப்படியே எழுதிடலாம் இல்லையா ரஹீம் பள்ளிக்கூடம் போகிறான் ரஹீம் ஸ்பூல் ஜாத்தாக அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம் சிறுமி வாழைப்பழம் சாப்பிடுகிறாள் சிறுமி அதுக்கு என்னது லடுக்கி வாழைப்பழம் கேலா சாப்பிடுகிறாள் காத்தீக ஈஸியாக சொல்லிடலாம் இப்போ இங்கிலீஷுங்கும் போது இடம் மாறும் இல்லையா நாங்கள் இந்தி படிக்கிறோம் நாங்கள் ஹம் ஹிந்தி ஹிந்தி படிக்கிறோம் படுத்தேகேன் இப்போ நாங்கள்ங்கிறது ஆண்பால் ப்ளூரலாக வச்சு படிக்கிறோம் அப்படின்னு க படி படுத்தேக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவர்கள் புத்தகம் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் வே புத்தகம் கிதாப் கொண்டு வருகிறார்கள் லாத்தேஹே நான் பாடம் எழுதுகிறேன் அப்போ நான் மே பாடம் பாட் எழுதுகிறேன் லித்தாகும் ஸோ இந்த இடத்துல ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கிறது காமிக்காத இடம் இப்போ தன்மை முன்னிலைக்கெல்லாம் ஆண்பால் பெண்பால் நம்ம தமிழில் எழுதும்போது அதை வந்து அதுலேருந்து ஹிந்திக்கு போது தமிழில் வந்து நமக்கு வந்து ரெண்டும் காமனாக தான் போடுவோம் ஆண்பால் பெண்பால் எல்லாத்துக்குமே நான் நீ அப்படிங்கிறதுல அந்த வெர்பு வந்து ஆண்பால் பெண்பாள்க்கு காமன் வேர்டு தான் அப்போ அதுலேருந்து நம்ம இங்கே திரும்ப கொண்டு வரும்போது இங்கிலீஷ்லையுமே அப்படி தான் அதில் தெரியாது இல்லையா ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன்லெலாம் தெரியாது தேர்ட் பர்சனில் தான் நமக்கு வெளிப்படையாக கிராமரு அதாவது வேர்பில் தெரியும் ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படி இருக்கும்போது எதுவுமே கொடுக்கல பிராக்கெட்டில் அப்படின்னா ஆண்பால் தான் எந்த ஒரு ஹிம்ஸும் அதில் கொடுக்காமல் இருந்தது அப்படின்னா ஆண்பால் தான் நம்ம ஸ்டாண்டர்டாக உபயோகப்படுத்தக்கூடியது அதை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி இடத்துல ஓகேவா இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பாடத்தோட அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி மெம்பராக ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்